ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்பிஎம் பில்டர்ஸ்லேருந்து முருகதாஸ் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் அப்படின்றது நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு வருது. இந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் வந்து அப்படின்னா என்ன, ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் வச்சு நம்ம வீடு கட்டலாமா அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றின தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செங்கலை நீங்கள் உருவாக்குறீங்க, நார்மலாக ஒரு ரெட் பிரிக்ஸ் உருவாக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல், அதாவது இயற்கையை வந்து சேதம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையமே எரிபொருளாக பயன்படுது. ஸோ அது வந்து ஒரு சுற்றுச்சூழலை வந்து பாதிக்குது அப்படின்றதுக்காக அந்த ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ். ஃப்ளை ஆஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியிலேருந்து வேஸ்ட்டாக என் ப்ராடக்டாக வரக்கூடிய ஒரு லாஸ்ட் என் ப்ராடக்ட், வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், அதை வச்சு ஒரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸுக்கும் ரெட் பிரிக்ஸுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரெண்டுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து, தாங்கும் திறன் ரெண்டுக்குமே ஒன்றே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரெண்டுமே மே ஓரளவுக்கு ஒரே ரேட்டு தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸும் வராது, ஒரே ரேட்டு தான். இதில் எது டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் பிரிக்ஸ் எடுத்துக்கோங்களேன், அது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிக்கும், அப்சார்ப் பண்ணும். ஆனால் இந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக தான் தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணும் கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா ஃப்ளை ஆஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகல்ஸ் எடுத்திங்கன்னா சிமெண்ட் எடுத்துக்கோங்கண்ணா, சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் சிமெண்ட், அதை விட ரொம்ப சின்னது தான் இந்த ஃப்ளை ஆஸ். அப்படி இருக்கும்போது இது உள்ள தண்ணி, இதை வச்சு இந்த கல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இது உள்ள தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் ரொம்ப அதிகமாக அப்சார்ப் பண்ணாது. ஸோ அதனால் இந்த கல்லை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இதை வந்து நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பில்டிங் மொத்தமே வந்து இந்த கல்லை வச்சு கட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக அப்சார்ப் பண்ணாது. இப்படி தண்ணி அதிகமாக அப்சார்ப் பண்ணாததுனால நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பில்டிங்கில் யூஸ் பண்ணலாம். பட் பொதுவாக பர்டிகுலராக ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பேஸ்மெண்ட், ஓகேங்களா? அந்த பேஸ்மெண்ட் இடத்துல நம்ம வந்து இதை பொதுவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து தண்ணி வந்து பட்டு நிற்கக்கூடிய இடம், வீட்டு அதில் தண்ணி வந்தாலும் ப்ளட் வந்தாலோ தண்ணி பட்டு அங்கேயே ஸ்டாக்னண்டாக இருக்கக்கூடிய இடம், கேப்லேஷன் மூலியமாக வந்து தண்ணி மேலே வரக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்துல வந்து வரதுனால நம்ம நார்மலாக ரெட் பிரிக்ஸ் போனோம் அப்படின்னா அங்கே மேபி டேம்ப்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவர் ஓதம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம ஒட்டு மொத்தமாக யூஸ் பண்ணனாலும் அட்லீஸ்ட் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ அதனால் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி லோடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து செங்கலுக்கு என்ன லோடோ அதே லோடு தான் இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை, ரேட்டும் அந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இந்த ஃப்ளை ஆஸ் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை அப்சார்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இதுதான் மெயின் அட்வான்டேஜ் இந்த கல்லில். நீங்கள் தாராளமாக வந்து வீட்டுக்கு இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவலை பற்றி பார்க்கலாம்.